இந்தியாவோட நம்பர் ஒன் புரோக்கரான அலையன்ஸ் ப்ளூல உங்க டிமாட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணி 3000 ரூபாய் மதிப்புள்ள வவுச்சரை ஃப்ரீயா பெறுங்க. ஆதம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடைய அரசியல் விமர்சகரும் பொருளாதார நிபுணருமான திரு ஸ்ரீராம் சேஷாத்ரி இருக்கிறார். வணக்கம் திரு ஸ்ரீராம் சேஷாத்ரி சார். வணக்கம் மகேஷ் சார். ஆர்பிஐ கவர்னர் இன்றைக்கு சக்திகாந்த தாஸ் காலை 10 மணிக்கு மீண்டும் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தினார். ஏற்கனவே அந்த 21 நாள் லாக்டவுன்ல நாம இருந்த சமயத்துல ஒரு முறை பேசினாரு. இந்த இஎம்ஐ 3 மாத விலக்கு எல்லாம் சொன்னாரு. ஆனா நிறைய வங்கிகள் அதை பெரும்பாலும் ஃபாலோ பண்ண மாதிரி தெரியல. அதுல ஏகப்பட்ட குழப்பங்கள் இருந்ததை நம்ம பார்த்தோம். நிறைய பேருடைய பணங்கள் எடுக்கப்பட்ட இதெல்லாம் பார்த்தோம். இன்னைக்கு ஆர்பிஐ கவர்னர் திரு சக்திகாந்த் தாஸ் பேசுறாருன்ன உடனே என்ன மாதிரி அறிவிப்புகள் இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் டிவிகள் முன்னாடி உட்காந்து பார்த்தாங்க. பிரதமர் பேசுற அளவுக்கான அந்த பார்வையாளர்கள் இன்னைக்கு அவருக்காகவும் உட்காந்து பார்த்தாங்க. ஆனா வங்கிகள் எல்லாம் செயல்படுது, ஏடிஎம்கள் எல்லாம் செயல்படுது, நிறைய தொழில் நிறுவனங்கள் எல்லாம் முடங்கி போயிருக்கிறது எல்லாம் பட்டியலிட்டாரு. ஆனா எளிய மக்களுக்கும் அதே போல இந்த இஎம்ஐ போன்ற ப்ராசஸ் மாத சம்பளத்தில் உள்ளவர்களுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஏதேனும் அறிவிப்புகள் இருக்கும், ஏதேனும் ஒரு ஊக்கத்தொகையோ சில விஷயங்கள் ஏதேனும் அறிவிப்புகள் பர்சன்டேஜ் வைஸ்ல நமக்கு குறைப்புகள் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தவங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கும் அளவுக்கு ஏதேனும் இருந்ததான்றது என்னுடைய பார்வைக்கே எட்டவில்லை. நீங்க சொல்லுங்க சார், என்ன அறிவிப்புகள் இன்னைக்கு இருந்தது? ஓகே, முதல்ல இந்த இஎம்ஐ பத்தி நீங்க சொன்னீங்க, மார்ச் 27 சொன்னது வந்து நிறைய பேங்குகள் ஃபாலோ பண்ணலன்ட்டு. இந்த இஎம்ஐ விஷயம் வந்து மாரட்டோரியம் ஆர் தள்ளி வைப்பு அப்படிங்கிறது வந்து ஆர்பிஐனுடைய அட்வைசரி தானே தவிர ஆர்டர் கிடையாது. ஓகே, அது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் இருக்கு. அட்வைசரினா அதில் சொல்லும் போதே சொன்னார்கள், ஒரு ஒரு வங்கியும் அவர்களுடைய போர்டு என்ன டிசிஷன் பண்றதோ அதுக்கேற்ற மாதிரி செய்யலாம்னு. இதை வந்து எந்த வங்கியுமே நிறைய வங்கிகள் செயல்படுத்தவில்லை அப்படின்னு சொன்னதும் தவறான ஒரு கருத்து. இதில் எப்படி பண்ணியிருக்காங்கன்னா, நேஷனலைஸ் பேங்க்ஸ் எல்லாருமே ஒரு விதமாக ஆக்ட் பண்ணாங்க. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, எல்லாருக்குமே இந்த தள்ளி வைப்பு கொடுக்கப்படும், யாருக்கு வேண்டாம் என்று சொல்கிறார்களோ அவர்கள் எங்களுக்கு நீங்கள் மெசேஜ் அனுப்புங்க, எனக்கு இந்த ஆப்ஷன் வேண்டாம் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னாங்க. ப்ரைவேட் பேங்க்ஸ் அதாவது ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசி இல்லை என்பிஎஃப்சி இவர்கள்லாம் என்ன பண்ணாங்க, யாருக்குமே கொடுக்கப்படாது, ஆனால் எனக்கு வேண்டும் அப்படின்னு எந்த ஒரு கஸ்டமர் வேண்டும்னாலோ அவங்க எனக்கு மெசேஜ் கொடுங்கன்னாங்க. அதாவது அவ்வளோதானே தவிர ரெண்டுத்துக்கும் உண்டான வித்தியாசம். பப்ளிக் செக்டர் பேங்கை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. இதில் வந்து என்னென்னா, இதை வந்து நிறைய நம்ம விவாதங்களும் பண்ணோம், ஊடக விவாதங்கள்லாம் பண்ணோம், யார் எடுத்துக்கணும் இதை அவைல் பண்ணணும் அப்படின்ட்டு. ஏன்னா இது வந்து மாரட்டோரியம் அப்படிங்கிறது உங்களுடைய தவணை தள்ளி வைப்பு தானே தவிர அது வந்து தவணை ரத்து கிடையாது. ஓகே, அதனால் வந்து இது தவணையை கொடுக்க வேண்டால் அதுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது அந்த மாதிரியான புரிதல் மிகவும் தவறானது. ஆனால் வந்து தள்ளி வைப்பில் என்ன ஒரு உபயோகம் மக்களுக்கு இருக்கும் என்றால், நம்பர் ஒன், அவங்களுக்கு கையில் கொஞ்சம் கேஷ் இருப்பு இருக்கும். நான் அதை அவைல் பண்ணிக்கிட்டேன், ப்ரைவேட் பேங்க்ஸாக இருந்தால் நான் வந்து அவங்களுக்கு மெசேஜ் அனுப்பிச்சு நான் அவைல் பண்ணிக்கிட்டேன்னாலும், இல்லை பப்ளிக் செக்டர் பேங்க்ல எனக்கு வேண்டாம் வேணும் அவங்க கொடுத்த ஆப்ஷன் அப்படியே எடுத்துக்கிட்டா எனக்கு கேஷ் ஃப்ளோ இருக்கும். எனக்கு அதுவும் சிறு குறு தொழில் செய்பவர்களுக்கு இது முக்கியமானது, அவங்களுக்கு கேஷ் ஃப்ளோ இருக்கும். ரெண்டாவது, அவர்கள் கொடுக்காமல் இந்த தவணை கொடுக்காமல் இருந்ததுனால அவர் மேலே எந்த ஒரு ஆக்ஷன் அதாவது என்பிஏவாக மாறாது, அவர்கள் மேலே அந்த ஆக்ஷன்ஸ் எதுவும் எடுக்கப்படாது. அது இன்னொன்று, இந்த சிபில் ஸ்கோர் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அவங்களுடைய சிபில் ஸ்கோரில் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. இதுதான் அதுக்கு லாபமே தவிர, அதுவும் சேல்ரிட் செக்டாரில் இருக்கிறவங்க அதாவது வரும் அது சம்பளம் வாங்குபவர்களுக்கு அனைத்து இது என்ன சொல்லுவேன் முதலாளிகளோ இல்லைன்னா கம்பெனிகளோ அவர்கள் சம்பளத்தை கொடுத்து விட்டார்கள். அப்படி இருக்கும்போது இவங்க இதுக்கு அவைல் பண்ண, எதனால் எனக்கு இந்த பாதகம் வரும், எனக்கு சம்பளம் வரலைன்னா என்னால் கொடுக்க முடியாது, சம்பளம் வழங்கப்பட்டதுன்னா இவங்க அதை கொடுக்க தான் வேணும். அதனால் சிறு குறு தொழில்களுக்கு தான் இது மிகப்பெரிய ஆதரவாக இருந்திருக்கும்ன்றது. அது வந்து இஎம்ஐ போர்ஷனை பற்றி. இப்போ வரும்போது நீங்கள் இன்னொன்று சொன்னீங்க, இந்த மாதிரி மத்திய தர குடும்பத்துக்கு மிடில் கிளாஸ்க்கு இந்த மாதிரி இவங்களுக்கெல்லாம் ஏதாவது ஒரு சலுகைகள் இருக்குமா அப்படின்ட்டு. இது வந்து போன தடவை என்ன பண்ணாங்க, இவங்க வந்து ஆர்பிஐ வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து குறைச்சாங்க. அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை நிறைய வங்கிகள் பாஸ் ஆன் பண்ணாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3.5% சாரி 0.35% இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைக்கப்பட்டு அதை எல்லாருக்கும் பாஸ் ஆன் பண்ணாங்க, எல்லா வங்கிகளும் கொடுத்தார்கள். சில வங்கி வாங்கப்பட்ட கடனுக்கு குறைக்கப்படுறதா? அது வந்து வாங்கப்பட்ட கடனுக்கு நிறைய வங்கிகள் கொடுத்தாங்க, புது கடன்களுக்கு சில வங்கிகள் கொடுத்தாங்க. அதாவது யார் சார் போய் வாங்குவாங்க? இல்லை இல்லை, இப்போ இப்போன்ட்டு இல்லைங்க, நான் என்ன சொல்கிறேன், கடன் வாங்குபவர்களுக்கு இந்த சலுகை கிடைக்கும், அதுவும் அந்த ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டி இருக்கிறவங்களுக்கெல்லாம் கிடைக்கும்.
அது இதெல்லாம் என்ன பண்ணாங்க ஹவுசிங் ஃபைனான்ஸ் எல்லாம் அதை பாஸ் ஆன் பண்ணாங்க நிறைய ஈவன் பிரைவேட் ஹவுசிங் ஃபைனான்ஸ் எல்லாமே வந்து அது எக்ஸிஸ்டிங் லோனுக்கு அந்த இந்த ரிடக்ஷனை கொடுத்தாங்க அதாவது ஆர்பிஐ பொறுத்த வரைக்கும் யாருக்கும் சலுகைகள் தனியாக கொடுக்க முடியாது ஆர்பிஐ வந்து வங்கிகளை ஒண்டிதான் கவர்ன் பண்ணுமே தவிர அவர்கள் வந்து சாமானிய மக்களுக்கு ஏதாவது கொடுத்தாங்கன்னா அவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைக்கிறது இந்த மாதிரி விஷயத்துல தான் செய்யலாம் ஆனால் இன்றைக்கு வந்த அறிவிப்புல மிகப்பெரிய யூனோ அறிவிப்புகள் இருந்தது அது ஒண்ணுமே இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன்னா ஃபர்ஸ்ட் அவங்க என்ன பண்ணாங்க எப்போதுமே அறிவிப்பு கொடுக்கும்போது என்ன சிச்சுவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இதுல முதல் முதலா பார்க்கக்கூடியது என்னன்னா ஆர்பிஐ வந்து அந்த மேக்ரோ எக்கானாமி அதாவது பொருளாதாரத்தை வந்து நாடின் அளவிலுடைய பொருளாதாரத்தை கணக்கில் கொண்டு என்னென்ன சலுகைகள் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இதுல முக்கியமானது பங்கு என்னன்னா ஆர்பிஐ நம்மளுடைய மத்திய வங்கியினுடைய முக்கியமான பங்கு என்னன்னா வங்கிகளுக்கு கொடுக்கப்படுகின்ற லிக்விடிட்டி அதாவது அவங்க கையில் இருக்கக்கூடிய கை இருப்பு அதாவது பணம் கையிருப்பு இது மார்ச் 27ல இருந்து ஏப்ரல் 14 வரைக்கும் மக்களுக்கு தேவையான பணம் அதாவது ரியல் கரன்சி இருக்கு பார்த்தீங்களா அதை வந்து கிட்டத்தட்ட 1.2 லட்சம் கோடி இந்த பணத்தை வந்து சர்க்குலேஷன்ல விட்டுருக்காங்க இது ஏன் சர்க்குலேஷனுக்கு ஏன்னா நிறைய பேரால வந்து சம்பளம் வாங்கினதை வந்து செலவு பண்ண முடியாது அவங்க விட்ரா பண்ணி தான் பண்ணணும் ஆன்லைன்ல பண்ண மாட்டாங்க அப்படின்லாம் இருக்கும்போது நிறைய இடத்துல கை கேஷாவே சம்பளத்தை கொடுக்க வேண்டியிருக்கும் கவர்மெண்ட்டினுடைய இது இந்த 1000 ரூபாய் தமிழ்நாடு கவர்மெண்ட்டோ இல்லைன்னா வந்து கிட்டத்தட்ட 22,000 கோடி 28,000 கோடி ரூபாய் அளவுக்கு மத்திய அரசின் இந்த இது பேர் என்ன செல்ஃப் ஹெல்ப் குரூப்புக்கோ இல்லை விமன் இதுக்கோ இல்லைன்னா வயதானவர்களுக்கு ஆதரவற்றல் கொடுத்த அந்த அந்த பணத்தை எல்லாம் அவங்க விட்ரா பண்ணணும் விட்ரா பண்ணுறதுக்காக இந்த கேஷ் சர்க்குலேஷனை வந்து கிட்டத்தட்ட 1.2 லட்சம் கோடி அளவுக்கு அந்த அவைலபிலிட்டி கொடுத்தாங்க ஏன்னா மக்கள் கையில் இருக்கிற பணத்தை போய் டெபாசிட் பண்ண முடியாது பேங்க்குக்கு வந்து நீங்கள் வந்து இதை சர்க்குலேட் பண்ணணும்னா மக்களிடம் இருக்கும் பணத்தை டெபாசிட் பண்ணி அதை வந்து அவங்க ஏடிஎம்ல வச்சோ இல்லை விட்ராயலுக்கோ கொடுப்பாங்க ஆனால் மக்கள் வந்து டெபாசிட் பண்ணுறதுக்கு இடம் இல்லை ஏன்னா வங்கிகள் வேலை செய்யவில்லை செய்தாலும் நம்மளால் போய் கொடுக்க முடியல நம்மள்கிட்ட இருக்கிற எக்ஸ்ட்ரா கேஷை கொண்டு போய் கொடுக்கறதுக்கோ கொடுறதுக்கோ முடியல நிறைய பேர் அது கொடுக்க வேணாம் கையிலே இருந்தால் பெட்டர்னு வச்சுக்கிறவங்களும் இருக்காங்க அப்படி இருக்க சொல்ல உங்களுக்கு வந்து அந்த சர்க்குலேஷனுக்காக தேவைப்பட்ட கேஷை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதை தவிர மிக முக்கியமான ஒரு அறிவிப்புகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரிவர்ஸ் ரிப்போ அப்படின்னா என்னென்னா வந்து வங்கிகளிடம் இருக்கும் பணம் அதாவது அவங்க வந்து கலெக்ட் பண்ண பணத்தை எவ்வளோ வச்சுருக்காங்களோ அதில் சில சதவிகிதத்தை ஆர்பிஐடம் கொண்டு கொடுக்க வேண்டும் அது வந்து 4.5% அவங்க வந்து அதை போய் கொடுக்கணும் அதை வந்து என்ன பண்ண அது வந்து பாலிசி ரிப்போ ரேட் அது பாலிசினா ஜென்ரலாக எல்லாருக்கும் அப்ளை ஆகும் இதை வந்து 3.75% அது போன தடவை 4% குறைச்சாங்க இப்போ இன்னொரு 20.25% குறைச்சி 3.75% நீங்கள் டெபாசிட் பண்ணால் போதும் ஏன்னா மார்ச் 27ல இருந்து ஏப்ரல் 14 வங்கிகளின் கையிருப்பு அதிகமாகி கிட்டத்தட்ட 6.2 லட்சம் கோடிய இந்த ரிவர்ஸ் ரிப்போனால மத்திய வங்கிக்கு எல்லா வங்கிகளும் கொண்டு போய் கொடுத்தது அதை வந்து இப்போ ரிலி கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் எதுக்கு வரும்னா பேங்க்ஸ் கையில் லிக்விடிட்டி இருக்கும் அவங்க வந்து கடன் கொடுப்பதற்கோ இல்லை மற்றபடி ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டியை ஹானர் பண்ணுறதுக்கோ அவங்க கையில் கை இருப்பு இருக்கும் இதை தவிர மிக முக்கியமான 2 அறிவிப்புகளை நம்ம பார்க்கணும் 1 நெபார்டு அப்புறம் சிட்பி ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் பேங்க்கு நெபார்டு வந்து நேஷனல் அக்ரிகல்ச்சரல் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் பேங்க்கு இன்னொன்று வந்து ஹவுசிங் டெவலப்மெண்ட் கார்பரேஷன்ஸ்க்காக ஹெச்பிசி அப்படின்னு சொல்லிட்டு ஹவுசிங் பேங்கிங் கார்பரேஷன் இவர்களுக்கு 50,000 கோடி அளவுக்கு பணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இது எதுக்குன்னா நெபார்டுக்கு வந்து 25,000 கோடியும் சிட்பிக்கு 15,000 கோடியும் ஹெச்பிசிக்கு வந்து 10,000 கோடியும் கொடுத்துருக்காங்க இது எதற்காக அவங்க அதுவும் வந்து இது வந்து ஒரு தவணையாக தான் கொடுத்துருக்கோம் இதற்கு மேலே தேவைப்பட்டால் இன்னும் அதிகமாக ஆர்பிஐ கொடுக்கும்ன்ற ஒரு உத்தரவாதத்தோடு கொடுக்குறாங்க இந்த நெபார்டு சிட்பிலாம் யாருக்கு போய் சேரும்னா இந்த சிறு குறு தொழில் செய்பவர்களுக்காக அவர்களுக்கு இந்த ரீஃபைனான்சிங்காகவோ இல்லைன்னா என்பிஎஃப்சிக்கு போகும் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் மைல் இருக்குது பார்த்தீங்களா அந்த லாஸ்ட் மைல் வந்து பேங்கிங் செக்டரை விட நான் பேங்கிங் அதாவது அமைப்பு சாரா தொழில் வங்கி நிறுவனங்கள் தான் வந்து கடனை எடுத்துகிட்டு கொண்டு போய் கொடுக்கறது அந்த கடன் கொடுப்பதற்கு இவர்கள் கையில் நிறைய பணம் தேவை
இதை வந்து மார்ச் 27 கொடுத்த இன்னோ அறிவிப்புல பெரிய அளவில் அந்த ஸ்மால் அண்ட் மீடியம் செக்டர் எம்எஸ்எம்இன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அவர்களுக்கு பெரிய அளவில் இல்லை. இந்த தடவை இந்த தடவை அவங்களுக்கு அதுக்கு உண்டான ஒரு ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது மிக முக்கியமான ஒரு இது என்ன பார்க்கணும்னா டிஎல்டிஆர்ஓ. டிஎல்டிஆர்ஓனா டார்கெட்டட் லோன் டேர்ம் ரிப்போ ஆப்ரேஷன்ஸ். இது வந்து கிட்டத்தட்ட வந்து 50,000 கோடி ரூபாய் அளவுக்கு வங்கிகளுக்கு மத்திய வங்கி அதான் ஆர்பிஐ வந்து கடனாக கொடுக்கும். அது இப்போ இருக்கிற ரிப்போ ரேட்டு படி கடனாக கொடுக்கும். அதை அவர்கள் என்பிஎஃப்சிக்கு மட்டும்தான் உபயோகப்படுத்த வேண்டும். அதாவது ரீஃபைனான்சிங் த என்பிஎஃப்சி. இப்போ வந்து மெயினாக என்னென்னா உங்களுக்கு லாஸ்ட் மைல் கடைசி மக்களுக்கு போய் சேரக்கூடிய வங்கி சாரா அமைப்பு சாரா வங்கிகள் அவர்களுக்கு இந்த பணத்தை ஒரு ரீஃபைனான்சிங் ஆப்ஷன் ஆகவோ இல்லை பாண்டு மூலமாகவோ வங்கிகள் கொடுக்க. அது எப்போ கொடுக்கணும்னா இந்த பணத்தை வாங்கி கொண்டு ஒரு மாதத்திற்குள் அந்த வங்கி ஆர்பிஐலேருந்து வாங்கி கொண்டு ஒரு மாதத்திற்குள் இதை வந்து அவர்கள் கொண்டு செல்லும். கிட்டத்தட்ட 100,000 கோடி இது ரெண்டு ஸ்கீமையும் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 100,000 கோடி வந்து இந்த ஸ்மால் அண்ட் மீடியம் செக்டாருக்கு ஒரு கேஷ் ஃப்ளோக்காக. இதான் இப்போத்தி மிகப்பெரிய ப்ராப்ளம். இந்த லாக்டவுன்லாம் ரிலீஸ் ஆகும்போது இந்த எம்எஸ்எம்இக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ப்ராப்ளம் என்னன்னா அவர்கள் கையில் பணம் இருக்காது. அவங்க பே பண்ண சேலரி கொடுத்துருப்பாங்க, ரெண்ட் கொடுத்துருப்பாங்க. பார்க்கும்போது அமைப்பு சாரா தொழிலாளர்கள் அதே போல இந்த சிறு குறு தொழிலாளர்கள் வந்து போஸ்ட் கொரோனா போய் வங்கிகளை அணுகலாம் அப்படின்னு சொல்றீங்களா? ஆமா, வங்கிகளை வந்து ஆர்பிஐ ஒதுக்கி இருக்குன்றீங்களா? அந்த ஃபண்டை ஒதுக்கி இருக்கு. அதாவது இவங்களுக்கு எப்போதுமே இந்த எம்எஸ்எம்இக்கு வந்து லோன் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. அதாவது பெரிய கார்பரேட் நிறுவனங்களுக்கு மிக சுலபமாக கிடைக்க, ஏன்னா அவர்கள் வந்து பெரிய சார்ட்டர்ட் அக்கௌண்ட் வச்சிருப்பாங்க, இதுக்கு உண்டான ஒரு அவங்களுக்கு உண்டான அசர்ட் பேஸ் இருக்கும், அதெல்லாம் இருக்கும். இதே வந்து அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கோ இல்லைன்னா வந்து சிறு குறு தொழில்களுக்கு அது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த நார்ம்ஸ் எல்லாம் ரிலாக்ஸ் பண்ணும்போது அதுவும் அமைப்பு சாரா வங்கிகள் மூலம் என்பிஎஃப்சி மூலமாக கொடுக்கும்போது ஆர்பிஐ கொடுக்குற சில கைட்லைன்ஸை வந்து அவங்களுக்கு அது பொருந்தாது. அதனால ஆர்பிஐ மற்ற வங்கிகள் ஷெட்யூல் பேங்க்ஸ் நம்ம நேஷனலைஸ் பேங்க் ஷெட்யூல் பேங்க்ஸில் இருக்கிற வந்து கண்டிஷன்ஸ் வந்து என்பிஎஃப்சிக்கு பொருந்தாது. அதனால வந்து இந்த 100,000 கோடி என்பிஎஃப்சி மூலமாக போகும்போது இவர்களுக்கு இம்மீடியட்டாக தேவைப்படக்கூடிய பணம் கையிருப்பு கிடைக்கும். அதனால வந்து இவங்க வந்து அவங்களுடைய சப்ளையர்ஸ்க்கு பண்ண முடியும், ரா மெட்டீரியல்ஸ் வாங்க முடியும், அவர்களுடைய சப்ளையர்ஸ்க்கு பணத்தை கொண்டு போய் கொடுக்க முடியும். இதெல்லாம் வந்து ஒரு விதத்தில் ஸ்மால் அண்ட் மீடியம் செக்டாருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சலுகைகள். இது வந்து நம்ம வந்து ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி என்ன கொடுக்க போகிறது ஸ்டிமுலேஷன் பேக்கேஜ்ன்றத தவிர்த்து அது தனியாக தான் பார்க்கணும். இது ஆர்பிஐ இந்த மார்க்கெட்டில் எவ்வளோ பணப்புழக்கத்திற்கு உண்டான வழிவகை செய்கிறது அப்படின்ற ஒரு அர்த்தத்தோட ஒண்டி தான் பார்க்கணும். ஆனால் ஆர்பிஐனால எந்த ஒரு மிகப்பெரிய சலுகைகள் வந்து பேங்க்குக்கு தான் கொடுக்க முடியும். மற்ற லாக்டவுன்ல இருக்க போறோம் சார், அதற்கு பிறகு நம்ம லாக்டவுன் மீண்டும் வெளியே வந்துடணும்ன்றது எல்லாருடைய நம்பிக்கை. அதற்கு பிறகு எக்ஸ்டெண்ட் ஆகக்கூடாதுன்றதான் எல்லாருடைய நம்பிக்கையா இருக்கு. அந்த நம்பிக்கையோட இருப்போம். இப்ப இந்த 40 நாளைக்கு பிறகு போய் வங்கிகள்ல வந்து சிறு குறு தொழிலாளர்களோ மைக்ரன்ஸ் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் வங்கிகள்ல கடன் கேட்கும் போது ஏதேனும் நடைமுறைகள்ல மாற்றங்கள் இருக்குமா, இல்ல சேம் அதே நடைமுறைகள்ல தான் வேற சில இதெல்லாம் ப்ரூஃப் எல்லாம் கேட்பாங்க, நம்ம வந்து பெரிய அளவுக்கான வருமானங்கள் பேங்க்ஸ்ல பரிமாற்றங்கள் ஒண்ணுமே நடந்திருக்காது, அந்த சமயத்துல வங்கிகள் கெடுபிடி காட்டாம அதற்கு ஏதேனும் ஆர்பிஐ ஒரு இதை கொண்டு வந்தா நல்லா இருக்கும். ஏன்னா இவ்வளவு பணங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கு ஆர்பிஐ மூலமா ஒதுக்கப்படுதுன்னா பேங்குகள் கெடுபிடி காட்டினா ஒண்ணுமே பண்ண முடியாது இல்ல. அதனாலதான் என்னன்னா இதை வந்து வங்கிகளுக்கு இந்த 100,000 கோடியை கொடுக்காமல் நெபார்ட் சிட்பி அண்ட் எச்பிசிக்கும் என்பிஎஃப்சிக்கும் இந்த பணம் போய் சேர்றான். ஏன்னா என்பிஎஃப்சி வந்து ரிலாக்ஸேஷன் நிறைய பண்ணுவாங்க. ஓகே, ஏன்னா வேற உங்களுக்கு வந்து நேஷனலைஸ் பேங்க்கு சில ப்ரொசீஜர்ஸ் இருக்கு, அந்த ப்ரொசீஜர் படி தான் போவாங்க. வேற என்பிஎஃப்சிக்கு இந்த ப்ரொசீஜரோ இல்லை இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோ இல்லை உங்களுக்கு வந்து உங்களுக்கு கடன் வாங்கும் சக்தி 100,000 ரூபா தான் இருக்குன்னா என்பிஎஃப்சி உங்களுக்கு 1.5 லட்சம் ரூபா கொடுக்கலாம். வேற பேங்க்கை பொறுத்த வரைக்கும் 100,000னா 100,000த்துக்கு மேலே கொடுக்க முடியாது, ஏன்னா அவங்களுடைய நார்ம்ஸ் அலோவ் பண்ணாது. அதனால தான் ஆர்பிஐ என்ன பண்ணியிருக்காங்க, இந்த பணத்தை வந்து இந்த லிக்விடிட்டியை வந்து வங்கிகளுக்கு கொடுக்காம இந்த 100,000 கோடியை வந்து மற்ற அமைப்புகள் இதை வந்து எடுத்துட்டு போய் கடைசியில் இருக்கிறவங்களுக்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கம்மியாக ரிலாக்ஸேஷனாக இருக்கக்கூடிய அமைப்புகளுக்கு இதை பண்ணியிருக்காங்க. ஆனால் அதே மாதிரி நிறைய விஷயங்கள் வங்கிகளுக்கும் கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரிவர்ஸ் ரிப்போ ரேட் மெயின்டைன் பண்ணுறதோ இதெல்லாம் என்ன பண்ணுன்னா இவங்க வங்கிகள் கையில் நிறையா லிக்விடிட்டி இருக்கும்போது அவர்கள் போயிட்டு பெரிய கார்பரேஷன்ஸ்க்கு கொடுக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா டாடா ஸ்டீல் வந்து கேஷ்
ஃப்ளோ ப்ராப்ளத்தில் இருக்காங்க, நேற்றுக்கு ஏஷியன் பெயின்ஸ் வந்து எங்கள்கிட்ட கேஷ் ஃப்ளோ ப்ராப்ளம் இருக்குது, அதனால் எங்களுடைய பேமெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் டிலே ஆகும் அப்படின்றாங்க. அது அவங்களுக்கு வந்து இவங்க ஒர்க்கிங் கேபிட்டல் வந்து வங்கிகள் மூலமாக கிடைக்கும், அவர்களுக்கு கிடைக்கும் போது என்ன அவசியம், இது வந்து என்னென்னா அந்த கேஷ் சர்க்குலேஷனில் இருக்கணும், அந்த மணி வந்து லிக்விடிட்டி சர்க்குலேஷனில் இருந்தாலே பல தொழில் நிறுவனங்கள் பெரிய பெரிய அளவுக்கு என்ன சொல்றது பெரிய அளவுக்கு சங்கடப்படாமல் வெளிவருவதற்கு சாத்தியக்கூறுகள் உண்டு. சார் ஒரு பொருளாதார நிபுணரா சொல்லுங்க சார், எளிய மக்கள் என் கிராமத்திலே கேக்குறாங்க சார், மக்கள் நம்முடைய சேவிங்ஸ் பணம் வங்கிகள்ல இருக்கிற சேவிங்ஸ்க்கு ஏதேனும் பிரச்சனை வந்துருமா அப்படின்ற பயப்படுறாங்க சார் அந்த மக்களுக்கு. சார் அது வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே வராதுங்க, ஏன்னா வங்கிகள்ல இருக்கிற பணத்துக்கு உங்களுக்கு நேஷனலைஸ் பேங்க்ல ஒரு பணம் இருந்ததுன்னா அதுக்கு சாவரின் கேரண்டின்னு ஒன்று உண்டு. ஓகே, அதே மாதிரி நான் நேஷனலைஸ் பேங்க்ஸ்ல இருக்கிறதுக்கும் வந்து இப்போ கடைசி பட்ஜெட்ல என்ன பண்ணிட்டாங்க, உங்களுடைய 500,000 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு காப்பீடு உண்டு, நீங்க அதுக்கு எதுவுமே காப்பீடுக்கு இன்சூரன்ஸ் எதுவும் பே பண்ண தேவையில்லை. எஸ் பேங்க் ஃபெயிலியர் ஆச்சு அந்த சமயத்துல ஒரு மாதம் வரைக்கும் 50,000 ரூபாய் தான் எடுக்க முடியும் அப்படின்னு சில கட்டுப்பாடு, பொருளாதாரத்துல மிகவும் உலக அளவுல மிகப்பெரிய வீழ்ச்சியில நாம இருந்துட்டு இருக்கோம், இதுல இருந்து நம்ம எங்க இருந்து தொடங்க போறோம்ன்ற ஒரு கேள்வி இருக்கும்போது நாம வங்கியில போட்டு வச்சிருக்கிற பணத்துக்கு பாதுகாப்பு இருக்குமா, இல்ல நமக்கும் இப்படி கட்டுப்பாடுகள் கொடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ண முடியும் நம்ம பணத்தை அப்படின்னு சிலர் பயப்படுறாங்க, பலர் பேசுறாங்க. உங்களை போன்ற சிலர் பொருளாதார நிபுணர்கள் வங்கியில எல்லாம் பணம் வச்சிருந்தா எடுத்துருங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நிறைய பேர் இருந்துட்டு இருக்காங்க, அந்த பயத்தினால மக்கள் இதை கேள்வி கேட்கிறாங்க. அது அது வந்து ஒரு பொறுப்பற்ற அட்வைஸ் ஆயிருக்கும், வங்கியில பணத்தை தான் எடுத்துருன்னு சொல்றது வந்து ஒரு பொறுப்பற்ற ஒரு ஆலோசனையாக தான் இருக்கும். ஏன்னா எஸ் பேங்க் சிச்சுவேஷன்லயே பார்க்கும்போது என்னன்னா, இப்போ வந்து வங்கிகள் இந்த மாதிரி ஒரு வங்கிகள் ஃபால் ஆகும்போது, எஸ் பேங்க் பார்த்திருக்கோம், குளோபல் ட்ரஸ்ட் பேங்க் பார்த்திருக்கோம், இன்னும் நிறைய பேங்க்ஸ் அந்த மாதிரி நம்ம பார்த்திருக்கோம், இதெல்லாம் வந்து ஃபெயிலியர் ஆகும்போது கவர்மெண்ட் இன்டர்வென்ஷன் ஆர்பிஐ மூலமாகவோ இல்லை ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரியோ ஒரு இன்டர்வென்ஷன் பண்ணுவாங்க. ஏன்னா அது வந்து சாவரின் கேரண்டி இல்லைன்னா கூட பிரைவேட் பேங்க்ஸ்க்கு ஒரு இன்டர்வென்ஷன் பண்ணி இதை வந்து சரி செய்வதற்கு ஒரு வழிமுறையை செய்வார்கள். அது சரி செய்வதற்குண்டான வழிமுறையில் வரும்போது அதை ஆர்பிஐ கண்ட்ரோல் எடுக்கும்போது என்ன பண்ணுவாங்க, நீங்கள் வந்து அப்போ நீங்கள் வந்து ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொன்னாலும் எல்லாரும் போய் எல்லா பணத்தையும் விட்ரா போனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவங்களால் என்ன கண்ட்ரோல் பண்ணணும்னு தெரியாது ஆர்பிஐக்கு, அதனால தான் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எடுத்துன்னு வருவாங்க. உங்களுக்கு ஒரு நாளைக்கு இவ்வளோ தான் எடுக்க முடியும், இல்லைன்னா இவ்வளோ இஎம்ஐ நீங்கள் பே பண்ணுறதுலாம் போகும், மாதத்துக்கு இவ்வளோ தான் உங்களால் விட்ரா பண்ண முடியும் அப்படின்னு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் எடுத்துகிட்டு வந்துட்டாங்கன்னா வந்து மக்கள் வந்து ஒரு பேனிக்கில் போயிட்டு அதை எடுக்க மாட்டாங்க, அந்த பணத்தெல்லாம் அப்போ வந்து ஆர்பிஐக்கு ஓகே என்ன நிலைமை இருக்குது அப்படின்னு பார்த்து என்னென்ன ஆக்ஷன்ஸ் எடுக்கணுன்றதுக்கு டைம் கிடைக்கும். அதனால தான் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வருதே தவிர, வங்கிகளில் இருக்கும் பணத்திற்கு ஓகே ஒரு சிம்பிளாக என்ன சொன்னால் 500,000 ரூபாய் வரைக்கும் இருக்கிற பணத்திற்கு உத்தரவாதம் உண்டு. ஏன்னா இப்போ பட்ஜெட்டில் போன பட்ஜெட்டில் சொன்ன மாதிரி அந்த ஃபினான்ஷியல் கிரெடிட் கார்பரேஷன் மூலமாக வங்கிகளில் ஒரு நபருக்கு 500,000, ஒரு ஒரு வங்கியிலும் ஒரு ஒரு நபருக்கும் 500,000 ரூபாய் வரைக்கும் கண்டிப்பாக ஒரு உத்தரவாதம் உண்டு. 500,000 மேலே இருக்கிறதுக்கு வந்து சப்போஸ் ஒரு ஃபெயில், ஒரு ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கேஸ் எடுத்துப்போம், ஒரு ஃபெயிலியர் ஆகுதுன்னா ரெசல்யூஷன் ப்ராசஸில் உங்களுக்கு மீதி இருக்கிறது வரும், ஆனால் 500,000 இஸ் கேரண்டீட் அப்படி. அதனால் வந்து இந்த மத்தியதர வகுப்போ இல்லை அதுக்கு புவர் கிளாஸோ லோவர் மிடில் கிளாஸோ மிடில் கிளாஸோ சாதாரணமாக ஒரு 500,000 மேலே வச்சிருக்க மாட்டாங்க, எஃப்டியில் இருக்கலாம், அதுக்கு மேலே அந்த பென்ஷனர்ஸ்லாம் எஃப்டியில் நிறையா போய் வச்சுருப்பாங்க, இதற்கெல்லாம் பெரிய அளவில் உத்தரவாதம் இருக்குது. நேஷனலைஸ் வங்கியில் உங்களுக்கு வந்து சாவரின் கேரண்டியே இருக்குது, இந்த 500,000 தாண்டி உங்களுக்கு வந்து வங்கிகள் வீழாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிரைவேட் பேங்க்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ வந்து இன்டர்வென்ஷன் பண்ணணும், அதனால தான் வந்து இந்த பாசல் 3 கன்வென்ஷன் படி உங்களுக்கு என்பிஏ டிக்ளரேஷன் இதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரிஞ்சண்டாக 2013-14 வந்து எடுத்துன்னு வந்ததுக்கு மெயின் ரீசனு உங்களுடைய வங்கிகள் 25% மேலே நான் பர்ஃபார்மிங் அசட், அதாவது உங்கள் நீங்கள் கொடுத்த லோன் திரும்பி வரவில்லை, அதனால் வந்து பிரயோஜனம் இல்லாத அசட் ஆகும் பட்சத்தில் உங்களுக்கு வந்து ஆர்பிஐ அந்த ஃபங்க்ஷனை எடுத்துக்கொள்ளும். அதை வந்து இப்போ லாஸ்ட் ஒரு வருஷத்துக்குள்ளே இன்னும் கொஞ்சம் பெரிய ஸ்ட்ரிஞ்சண்டாக எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணியிருக்காங்க, 10% தாண்டும் போதே ஆர்பிஐ வந்து இன்டர்வென்ஷன் ஆரம்பிச்சிடும். அதனால் வந்து உங்களுக்கு இன்னும் 15% என்பிஏ போவதற்கு உண்டான வாய்ப்புகளுக்குள்ளே இந்த வங்கியை திருப்பி வந்து ரிவைவ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கு வரும்போது வங்கிகளுக்கு நிறைய வந்து சலுகைகள் கொடுத்துருக்காங்க. எப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த இஎம்ஐ மாரட்டோரியம் கொடுத்ததுனால வங்கிகளுக்கு பணம் திருப்பி வராதுன்ற ஒரு பிரச்சனை இருக்கலாம், இல்லை இந்த இஎம்ஐ இந்த லாக்டவுனை தாண்டி வரும்போது
பணம் கையிருப்பு வராதுன்னு. அதை வந்து நார்மலாக என்ன பண்ணாங்க, 90 டேஸ்க்கு வரல, என்ன 90 நாளுக்குள்ள பணம் வரலன்னா அது என்பிஏவா டிக்ளேர் பண்ணணும். அந்த அந்த காலகட்டத்தை இன்னொரு 90 நாட்களுக்கு நீட்டித்திருக்கிறார்கள். அதாவது மார்ச்லேருந்து மே வரைக்கும் பணம் கொடுக்கப்படவில்லை. எப்படி வந்து உங்கள் இதை வந்து கஸ்டமருக்கு வந்து சிபில் ஸ்கோர் அப்ளை அப்ளிகபிள் ஆகாது, இல்லைனா இவங்க லோன் வந்து என்பிஏ ஆகாதுன்னு சொன்னாங்களோ, வங்கிகளுக்கும் அந்த பொருந்தும். அதை இன்னைக்கு சொல்லியிருக்காங்க, நீங்கள் வந்து வாங்கலைன்னா அதை நீங்கள் என்பிஏவாக டிக்ளேர் பண்ண தேவையில்லை. அதை விட என்னென்னா, மார்ச் குவார்ட்டருக்கும் ஜூன் காலாண்டுகளுக்கும் அடிஷ்னலாக 20% வாராக்கடனாக நீங்கள் ப்ரொவிஷன் பண்ணிக்கலாம். அதாவது டவுட்ஃபுல் டெப்ஸ் டெட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது என்னென்னா, ஒரு பிரின்சிபல் அக்கௌண்டிங்கில் வந்து பிரின்சிபல் ஆஃப் கன்சர்வேட்டிசம், அதாவது நான் வந்து ஒரு இது இதுவாக எப்படின்னா ரொம்ப தாராளமாக யோசிக்காமல் நான் வந்து எனக்கு வராது அப்படின்ற ஒரு, வந்தால் லாபம், வரலைன்னா அட்லீஸ்ட் எனக்கு கணக்கில் இதுக்கு உண்டான லாஸ் ப்ரொவிஷன் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். அதனால 20% வரை இதை வந்து ப்ரொவிஷன் பண்ணுவதற்கு அலோவ் பண்ணியிருக்காங்க. இல்லை, ஒரு குவார்ட்டரே ஃபெயிலியர் சார், ஏறக்குறைய ஒரு 3 மாதங்கள் வங்கிகள் எல்லாம் இப்போ வந்து எல்லாம் முடங்கி போனதா செயல்படுது. ஆனால் வந்து என்ன நடக்க போகுது, ஏன்னா பரிவர்த்தனைகள் இல்லை, பெரிய அளவுக்கு வங்கிகளுக்கு போக்குவரத்தும் நம்ம இல்லாமல் எல்லா வீடுகளில் முடங்கிட்டு இருக்கோம். இதையெல்லாம் சரி செய்து எப்பிருந்து இதுல இருந்து மீண்டு வருவோம், நாம இந்த கொரோனா பாதிப்புல இருந்து மீண்டு வந்த பிறகு பொருளாதாரத்தின் நிலையில் இந்தியாவின் வளர்ச்சி நம்ம வந்து ஏற்றம் பெற எவ்வளவு நாள் ஆகும் சார்? அதுதான் அதையும் ஆர்பிஐ கவர்னர் சொல்லியிருக்கா, பிளஸ் என்னுடைய புரிதலும் சொல்லிருக்கேன். கடைசியா ஆர்பிஐ கவர்னர் நீங்க சொன்னதுல இன்னொரு என்ன சொல்லியிருக்காங்க, எந்த வங்கியும் அவர்கள் டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணக்கூடாது அன்டில் ஃபர்தர் நோட்டீஸ். அதாவது மெயினாக நேஷனலைஸ் பேங்க்ஸ்கினுடைய டிவிடெண்ட் வந்து கவர்மெண்ட்டுக்கு தான் போய் சேரும், அதை கொடுக்கக்கூடாது. ஏன்னா வங்கிகளுக்கு லாசஸ் இருக்கும், அதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக இந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அதே மாதிரி வந்து ப்ரமோட்டர்ஸ்லாம் அந்த பணத்தை ப்ரைவேட் பேங்க்ல ப்ரமோட்டர்லாம் டிவிடெண்ட் மூலமாக எடுக்கக்கூடாது அப்படின்ட்டு இந்த டிவிடெண்டே கொடுக்க, அது வந்து மிகப்பெரிய இம்பார்ட்டன்ட் அனௌன்ஸ்மெண்ட். இது வந்து வங்கிகளுடைய மேனேஜ்மெண்ட்டுக்கு ரொம்ப பெரிய இம்பார்ட்டன்ட் அனௌன்ஸ்மெண்ட். இந்த பொருளாதார நம்மளுடைய பின்னடைவை எப்படி சரி செய்வாங்க அப்படின்றத பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, உலக வங்கி இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டு வந்து ஒரு 2-3 நாட்களுக்கு முன்னாடி ப்ரொஜெக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. 2020-21 2021-22 ப்ரொஜெக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதன்படி பார்த்தா இந்தியா கிட்டத்தட்ட 1.9% 2.5% குரோத் இருக்கும். இதுவே ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் மெசேஜ். ஏன்னா 3 நாடுகள் மட்டும் சொல்லியிருக்காங்க சார், அதாவது இந்தியா, இந்தோனேஷியா, சீனா, 3 நாடுகள் சொல்லியிருக்காங்க. மத்த எல்லாமே மைனஸ்ல இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதான் மத்த அனைத்து உலகமே வந்து நெகட்டிவ்ல போகும்போது இந்தியா, சீனா அண்ட் இந்தோனேஷியா வந்து பாசிட்டிவ்ல இருக்கும். அது 2.5% வரைக்கும் இருக்குன்றது. மூடிஸ் வந்து அதுக்கு முன்னாடி சொன்னாங்க 3% வரைக்கும் நம்மளுடைய பொருளாதார வளர்ச்சி இருக்கும். இது வந்து என்னன்னா, ஒரு இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு ஒரு காலாண்டு முழுக்க எக்கனாமிக் ஆக்டிவிட்டியை 10-20% நடந்த போது இந்த மாதிரி ஒரு இருக்குன்றதே ஒரு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் அப்ரோச் தான். அது தவிர 2021-22 கிட்டத்தட்ட 7.2-7.4% இருக்குன்ற ஒரு கணக்கீடு சொல்கிறாங்க. இதில் வந்து என்னென்னா, எப்படி வந்து ரிசரக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து டிமாண்ட் அண்ட் சப்ளை ப்ராப்ளத்தில் வரும்போது இப்போ நமக்கு சப்ளை ஷார்ட்டாக இருக்குது, அதனால் டிமாண்ட் ஜாஸ்தியாக இருக்குது. ஆனால் இதை வந்து இது சரியாகிறதுக்கு இன்னும் 2 மாதம் ஆகும். ஏன்னா அவங்களுக்கு ஒரு பொருட்கள் வந்து அந்த மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியெல்லாம் வந்து ஆரம்பித்து வேலை செய்து சப்ளை செயின் பண்ணுவதற்கு இந்த ரிலாக்ஸேஷன்லாம் முடியறதுக்கு இன்னும் ஒரு 1-2 மாதங்களுக்கு நமக்கு வந்து பொருட்கள் தட்டுப்பாடு இருக்கும். அதுக்கப்புறம் சப்ளை ஈஸ் அவுட் ஆகிடும். இந்த சப்ளை ஈஸ் அவுட் ஆன உடனே உங்களுக்கு இவ்வளோ இந்த டிமாண்ட் சப்ளை பிரச்சனை இருக்கும் போதே கூட நம்மளுடைய இன்ஃப்ளேஷன் ரேட் அது வந்து கிட்டத்தட்ட 1.7% கீழே விழுந்திருக்கிறது. இது எப்படின்னா, க்ரூடினுடைய விலை கிட்டத்தட்ட $25 கிட்ட இருக்கனால இப்போ கெரோசின் விலை வந்து 18% குறைஞ்சிருக்கு. 18-23% அதாவது புவர் பீப்புளுக்கு உண்டான தேவையான பொருட்கள் எல்பிஜி வந்து கிட்டத்தட்ட 13-15% விலை குறைந்திருக்கிறது. இதெல்லாம் என்னென்னா வந்து மக்களுடைய காஸ்ட் ஆஃப் லிவிங்கை ஈஸ் அவுட் பண்ணுறது. ஃபுட் ப்ரைஸ் இண்டெக்ஸும் கீழே விழுந்திருக்கு. இதை வந்து நான் வந்து இந்த லாஸ்ட் 15 நாள் எடுக்கல, நான் மார்ச் குவார்ட்டர் வரைக்கும் சொல்கிறேன். அதனால் மார்ச்சில் பார்த்தீங்கன்னா ஒரு லாஸ்ட் ஒரு 6 நாள் தான் லாக்டவுன் இருந்ததே தவிர, மற்றபடி நாங்கள் வந்து ஜான்வரி, பிப்ரவரி, மார்ச்சில் கிட்டத்தட்ட ஒரு 20-22 நாள் வரைக்கும் கண்ட்ரி ஒழுங்காக தான் ஃபங்க்ஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனுடைய இதுலேயே ரேட்லேயே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஆரம்பிச்சுது. அந்த முன்னேற்றங்கள் இப்போ தடைப்பட்டிருக்கு. அதாவது நம்ம பிப்ரவரி மாதத்தினுடைய க்ரோத் ரேட்டையோ இல்லைன்னா வந்து பர்ச்சேசிங் பவர் இண்டெக்ஸ் எடுத்தாலோ இதெல்லாம் நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னாலே நம்மளுடைய அதற்கு முந்தைய காலாண்டுகளில் இருந்த ஒரு பர்செப்ஷன் மாதிரி மாறி
இது வந்து வளர்ச்சி அடைய ஆரம்பிச்சது. அப்போ கொரோனா வந்து நமக்கு ஒரு பிரேக் போட்டாச்சு. அப்போ வளர்ச்சி அடையிறத இப்போதைக்கு டெம்பரரியா ஸ்டாப் பண்ணியிருக்கு. இப்போ அதை வந்து ஒரு வேகமாக வளர ஆரம்பிக்கும். இதுல வந்து நீங்க வந்து உடனே ஒரு நெக்ஸ்ட் மூணு மாசத்துக்கு சரியாயிடுமான்னு ஆகாது. இது வந்து கிட்டத்தட்ட வந்து வேர்ல்ட் ஓவர் டீப் ரெசெஷன் போறதுக்கு சான்ஸ் இருக்கும்போது நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு கவர்மெண்ட் கையில. இது இது என்னன்னா நமக்கு ஒரு மூன்றுல இருந்து ஆறு மாதங்கள் ஆகும் நம்மளுடைய ஒரு நிலைக்கு வரத்துக்கு. இதுலதான் வந்து கவர்மெண்டோட சப்சிடிஸ் இந்த ஸ்டிமுலஸ் பேக்கேஜ் வரும்போது இதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணுவாங்க. அதாவது எந்தெந்த இண்டஸ்ட்ரிக்கு நான் ஒரு ஹெல்ப் கொடுத்தா எழுந்து ஓட ஆரம்பிக்கும் அவர்களுக்கு முன்னுரிமை கொடுப்பது. இப்போ டிராவல் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி இருக்கு பார்த்தீங்களா, ஹோட்டல் இண்டஸ்ட்ரி, அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. இப்போ நான் அவங்களுக்கு 100,000 கோடி கொடுக்கணுமா, இல்லை அந்த 100,000 கோடியை ஒரு எம்எஸ்எம்இ செக்டாருக்கு கொடுத்தா அவங்க வந்து எனக்கு சேர்ன் ஆரம்பிப்பாங்க அப்படின்னு பார்த்தா எனக்கு வந்து நான் வந்து டிராவல் அண்ட் ஹாஸ்பிட்டல் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்ல. ஏன்னா அவர்களுக்கு எழுந்து உட்கார்வதற்கு உண்டான, அதாவது ஐசியூலேருந்து எழுந்து வெளில வந்து உட்காரத்துக்கு உண்டான ஒரு நிதி ஆதாரம் கொடுக்கணும். ஆனால் ஏற்கனவே வந்து உங்களுக்கு ஒரு ஓரளவுக்கு நடந்து கொண்டிருக்கிற வங்கிகளை ஓட வைக்கணும்னா, நடந்து கொண்டிருக்கிற இண்டஸ்ட்ரி செக்டாரை வந்து ஓட வைக்கணும்னா அவங்களுக்கு இன்னும் ஒரு பூஸ்ட் கொடுத்தனா கிடுகிடுன்னு ஓட ஆரம்பிப்பாங்க. ஸோ எனக்கு இப்போ வந்து ஒரு மத்திய நிதியமைச்சகம் மூலமாக பார்த்தீங்கன்னா அந்த ப்ரையாரிட்டைஸ் பண்ண வேண்டியது, மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கோ இல்லைன்னா அக்ரிகல்ச்சரல் இண்டஸ்ட்ரீஸ்க்கோ இல்லைனா வந்து ஃபெர்டிலைசர் இந்த மாதிரி ஒரு தொழில் நிறுவனங்களுக்கு உடனடியாக ஒரு கவனம் செலுத்த வேண்டும். அப்புறம் மீடியம் டேர்மில் வரும்போது சர்வீசஸ் செக்டார் இதெல்லாம் கூட லாங் டேர்ம் இதை வந்து கிட்டத்தட்ட 6 முதல் 24 மாதங்களுக்கு உண்டான ஒரு பிளான் வரணும். அதுதான் வந்து மத்திய அரசு வேலை செய்து கொண்டிருக்கலாம்ன்றது என்னுடைய நம்பிக்கை. நிச்சயமா சார், ஐஎம்எஃப் சொல்லி இருக்கிற மாதிரி அந்த 1.9, அதே போல இன்னைக்கு சக்தி காந்ததாஸ் சொன்ன மாதிரி 7.5 2021-22 நிதியாண்டுல நம்ம நாட்டின் நிதி வளர்ச்சி அதை பத்தி சொல்லியிருக்காரு. இது எல்லாம் இப்படியே இருக்கணும், பாசிட்டிவா இருக்கணும், இதுல இருந்து நம்ம மீண்டும் வந்து மீண்டும் பழைய நிலைக்கு திரும்பணும்ன்றதான் எல்லாருடைய எதிர்பார்ப்பும். இணைப்பில் வந்து நிறைய தகவல்கள் கொடுத்துருக்கீங்க. நம்முடைய சேவிங்ஸ் பேங்குகள்லாம் பணங்களை சேமித்து வைத்திருக்கிறவர்கள்லாம் ஒரு சந்தேகம் இருந்தது, அதைக்கும் நிறைய இது கொடுத்துருக்கீங்க, தெளிவுகள் கொடுத்துருக்கீங்க, அதையும் நேர்கள் கிட்ட. முடிவா இன்னொரு கருத்தையும் சொல்லிடுறேன். இது உலகளாவிய அளவுல இந்த எக்கனாமிக் மேனேஜ்மெண்ட்ன்றது வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றம் வரும். என்ன மாற்றம் வரும் அப்படின்னா, இப்போதைக்கு இந்த 90s குளோபலைசேஷன் உலகளாவிய வர்த்தகம்னு போனது வந்து இப்போ செல்ஃப் சஸ்டெனன்ஸ், அதாவது நமக்கு தேவையான உற்பத்திகளை நாமே செய்து கொள்ள வேண்டும்ன்ற ஒரு மனநிலை உலகளாவிய அளவுல வரும். இது இது வந்து நம்ம நாட்டுக்கு மிகவும் நல்லது. இதே மாதிரி சைனாலேருந்து நிறைய கண்ட்ரிஸ் மூவ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. இது இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, சவுத் கொரியாவே வந்து சவுத் கொரியா இஸ் அ குட் மேனுஃபேக்சரிங் ஹப், அவங்களும் வந்து நேற்றுக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அவங்களுடைய மேனுஃபேக்சரிங்கை எடுத்து இந்தியா, இந்த ஹியூண்டாய் இந்த மாதிரி ஒரு கம்பெனிகள்லாம் வந்து இந்தியாவுக்கு எடுத்துட்டு வரதுக்காக நம்மளுடைய பாரத பிரதமர்கிட்ட பேசிட்டு இருக்காங்க, அதாவது கவர்மெண்ட்டாக பேசிட்டு இருக்காங்க. ஜப்பான் ஏற்கனவே ஒரு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, கிட்டத்தட்ட $200 பில்லியன் வரைக்கும் ஃபண்ட் பண்ண ரெடியாக இருக்கும், நீங்கள் சைனாலேருந்து வேற ஏதாவது கண்ட்ரிக்கு மூவ் பண்ணிங்கன்னா. அமெரிக்காவும் பண்ண ஆரம்பிச்சாங்க. இது 5 வருஷத்துக்கு முன்னாடியே கொஞ்சம் கொஞ்சம் ஆரம்பிச்சது, ஆனால் அது டெக்ஸ்டைல் செக்டாரில் உண்டு தான் மெஜாரிட்டி பண்ணாங்க. அது பங்களாதேஷுக்கும் வியட்நாமுக்கும் நிறைய போய் சென்றது. இப்போதைய இதில் வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு யூனோ வேலைகளை செய்ய வேண்டும். இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் சைனாலேருந்து வெளியேறக்கூடிய வியாபாரங்களை இந்தியாவிற்கு எப்படி எடுத்துக்கொண்டு வர வேண்டும் அப்படின்றத பார்க்கணும். இதுக்கு எல்லா கட்சிகளும் உறுதுணையாக இருக்கணும். ஏன்னா தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு இண்டஸ்ட்ரி வந்ததுதான் உடனே ஒரு போராட்டம், இதனால் பாதிப்பு அதிகுதுன்னு சொல்கிறத விட்டுட்டு நமக்கு வந்து நம்மளுடைய என்விரான்மெண்டல் பாதிப்பு இல்லாத வரக்கூடிய எந்த ஒரு தொழிற்சாலையையும் நாம் அதை முடக்குவதற்கு முயற்சிக்காமல் எடுத்துக்கொண்டு வருவதற்கு அனைத்து தரப்பும் வேலை செய்தோம்னா இதை விட்டு நம்ம ரொம்ப சுலபமா வெளில வந்துடலாம் இந்த சிச்சுவேஷன். சார், எல்லாரும் ஒன்றிணைந்து பயணிப்போம் சார், அந்த நம்பிக்கை இருக்கு. இணைப்பில் வந்து நிறைய தகவல் கொடுத்துருக்கீங்க. நன்றி திரு ஸ்ரீராம் சேஷாத்ரி சார். நன்றி மாதேஷ். நன்றி சார்.